தனிமனிதனும் திட்டமிட்டுட்டான் வாழ்க்கைனா கடவுள் எதுக்கு சார் இல்லையா? என்ன பிறக்கும் போதே சொல்றாங்க, வாங்க மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியர் எங்க வீட்டில் பிறந்துக்கிறாருன்னு பிறக்கும் போது எல்லாம் குழந்தை தான் சார். வருஷத்துக்கு ஒரு மாதம் நாங்கள் தவறாமல் அமெரிக்காவுக்கு வரோம், இது நாலாவது வருஷம். எனக்கே ஐடியா வருது இங்கே ஏதாவது வீடு வாங்கிடலாமான்னு. அதுக்கப்புறம் விலை கேட்டேன், வாங்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் தான் நடுவர்கிட்ட சொன்னேன், வீடு வாங்க முடியாதுன்னா பேசாமல் அமெரிக்காவில் ஒரு ஆசிரமம் தொடங்கிடுவோன்னு. நீங்கள் 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 வழக்கம் போல் அருள்வதை சொல்லுங்கள், மீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, அந்நிய கூட கூட்டின்னு வர்றதா இல்லை இந்தியா பிரான்ச்சு கேட்டால் போட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம். உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை இந்தியாவிலிருந்து இங்கே வந்த பிறகு மாறி இருக்கிறதா, திசை மாறி இருக்கிறதா இல்லையா? சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக பாருங்க சார். எல்லாருமே அமெரிக்கா போகணும்னா நினச்சி வந்தீங்க? இல்லை, நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டில் எந்த இதை உங்களே இங்கிலாண்டில் கூப்பிட்டா போயிடுவோம், ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டாலும் போயிடுவோம். அதனால் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது திட்டமிடுவதே இல்லை, எங்கே நல்ல நமக்கு வேலை கிடைக்குதோ அங்கே வரும். வந்த இடத்துல அந்த நாட்டுக்குரிய நாகரிகமும் பண்பாடும் நம்மை ஒட்டி கொள்கிறது, நம்முடைய வாழ்க்கை திசை மாறுகிறது. அதான உண்மை. எத்தனை பேர் கவலைப்படுறோன்னு எனக்கு தெரியாதா சார்? உள்ளூர்லங்க ஒரு வேலை பார்த்துட்டு பொண்ணு பார்க்குறது 4-6 மாதமாக பொண்ணு பார்க்குறோம். ஒரு 10-15 பொண்ணு பார்த்த பிறகு கல்யாணம் பண்ணியும் சரி வரல. என் ஃப்ரெண்டு இங்கேருந்து அமெரிக்காவில் இருந்தான், 15 நாள் லீவ் எடுத்துன்னு வந்தான், கல்யாணம் பார்த்தான், கல்யாணம் பண்ணால் முடிஞ்சிச்சு. இதோட மோசம், இன்னொரு ஃப்ரெண்டு நெட்டிலேயே பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டான் கல்யாணத்துக்கு. வந்த பிறகு பொண்ணை நேராக பார்த்தானே, டேய் கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறானுங்கடா. ஒரு குழந்தை பிறக்குது, அங்கே குழந்தை பிறக்கிறது வாழ்க்கை வேற, இங்கே அப்படி இல்லை பாருங்க. இப்போ எப்போ நம்ம அம்மா அப்பாவை கூப்பிடுறோம், குழந்தை பிறந்தான். அது கூட எப்படி, உங்கள் அம்மா அப்பா ஃபஸ்ட்டு வருத்தம் 6 மாதம், எங்கள் அம்மா அப்பா அடுத்தது வருத்தம் 6 மாதம். எந்த ஆமாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வர்றதில்லை இங்கே. ஏன்னா அவங்க வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னு அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ நேரம் இங்கே டென்ட் கொட்டை பார்ப்பாங்க பாவம், அது எங்க ஊர் கேபிள்லயே போடுறாங்க, அதனால வரமாட்டாங்க சரியா? இப்போ என்ன ஆயிடுது, குழந்தை வளர்ந்த பிறகு வீடியோலயே காமிக்கிறோம். இது யார் தாத்தா சொல்லு, அப்பா தாத்தாவா அம்மா தாத்தாவானா? பையன் சொல்றான் வீடியோ தாத்தான்றான். ஏன்னா அவன் வீடியோல தான் தாத்தாவை பாக்குறான். அது வேற பரவாயில்லைங்க, குழந்தை வளர்க்கறதுலயே நமக்கு குழப்பம் இருக்கு பாத்தீங்களா? நம்முடைய குழந்தையை இந்திய குழந்தையாக தமிழக குழந்தையாக வளர்ப்பதா அல்லது அமெரிக்க குழந்தையா வளர்க்கதா? இது எப்படி வளர்க்கலாம் யோசிச்சு அதுவே வளர்ந்துட்டு. மெட்ராஸ்ல ஒரு பெரிய அமெரிக்காலேருந்து வந்த தம்பதிகளோட குழந்தை ஒன்று நான் பார்த்தேங்க மெட்ராஸ்ல. பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையார்கிட்ட போயிட்டு உண்டி இருந்ததுல, உண்டியில காசு போட்டுச்சு, காசு போட்டுட்டு உண்டியை தட்டுது. அது அமெரிக்கா வாழ் இந்திய குழந்தை, நம்ம எதுவும் சொல்லித்தரல பாவம், தட்டுது. நான் என்னம்மா தட்டுறேன் அப்படின்னா, நத்திங் இஸ் கம்மிங் அங்கிள் அப்படின்னு. அது என்ன நினச்சிக்கிச்சு, இங்கே எல்லாமே மெஷினுங்க, காசு போட்டால் ஏதாவது ஒன்று வரும். அதுக்கு என்ன ஆயிடுச்சு, உண்டி வாயை பார்த்தோன்னா போட்டுடுச்சு, போட்டுட்டு ஏதாவது வரும்னு நினைக்குது. பிள்ளையார் என்ன கொடுப்பாரு, ஒன்றும் கிடையாது. அதுக்கு தெரியாது அந்த உண்டி காசெல்லாம் அரங்காவில் தூக்கின்னு போயிடுவாருன்னு. நம்ம நாடு பத்தி அதுக்கு தெரியல, எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கல சார். இதெல்லாம் விடுங்க, குழந்தை வளர்க்குறதுல என்னோட ஃப்ரெண்டு என் கூட நான் படிக்கும்பொழுதே, அவன் படித்து அமெரிக்கா வந்து செட்டில் ஆகி ஒரு 35 வருஷம் இங்கே தான் இருக்கான். திடீர்னு ஃபோன் பண்ணி என் பொண்ணுக்கு கல்யாணம் தானோ, சந்தோஷம் என்ன தப்பாக நினைக்காதுங்க. என் ஃப்ரெண்டு அதனால ரொம்ப உரிமையில் கேட்டேன், டேய் பையன் மாப்பிள்ளை நம்ம ஜாதி தானே, அட நீ வேற சுமார் ராணா, ஏண்டா ரோமேரஜா அப்படின்னா. அவன் சொன்னான், நான் வேணுனது பொழிச்சு வச்சுடா, என் பொண்ணு ஒரு பொண்ணு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குது. இங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது, நாங்கள் ஜாதி பார்க்கறத விட்டுட்டோம். அப்புறம் தமிழில் எந்தாவது தமிழ் பேசுகிற குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சோம், அதுவும் இல்லை.
அதுக்கப்புறம் வடகத்தியா இருந்தா கூட பரவாயில்ல, குஜராத் கிஜராத் எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் போனா பரவாயில்லன்னு நினைச்சோம், அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வெளிநாடாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம், எம்மா நம்ம பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிங்கன்னா போதுன்ற லெவலில் வந்திருக்கிறோம். நான் அந்த என் பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா முடிஞ்சிச்சு சார். சாப்பாடே நம்ம மாற்றிட்டோமாங்க, நம்ம ஊரில் மூணு வேளையும் சுட சுட சாப்பிட்டோங்க. இல்லை இங்கே சுட வச்சு சாப்பிட்றீங்க. மதியானம் வந்தா திட்டுவோம். காலையில் தான் அதே சட்னி மதியானம் அதே சட்னி. நான் இங்கே அப்படி கிடையாது, ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருக்கேன், தப்பு இல்லை. இங்கே அப்படி இல்லைங்க, ஆஃபீஸில் இருந்து வந்த உடனே டிக்காஷன் சூடாக காஃபி, ஒய்ஃபு கொடுத்தா ஊதி குடிக்கிறோம். நைட்டு சாப்பாடு பரிமாறுறான், சாப்பிட்றோம். இது வச்சுக்கோங்க, அது வச்சுக்கோங்க. அந்த வாழ்க்கை இங்கே போயிடுச்சு. நம்ம ஆஃபீஸில் இருந்து வரோம், ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம், ஒய்ஃபு வந்திருக்க மாட்டாங்க. டின
உள்ள எஸ்ஏடின்னுக்குது. என்ன சாம்பாருக்கு எஸ்ஏடி போட்டிருக்கேன்னா, ஓ அது சாட்டர்டேக்கு வச்சுதியா? அதுக்கு முன்னால ஏன்னு ஒன்று இருக்கும் பாருண்ணா. ஆமா எஸ்ஏடிக்கு முன்னால ஏ, அது அடுத்த சாட்டர்டேன்னு அர்த்தம். ஓரவே சார் இங்கேயே அப்படிதாங்க, இல்லைங்க இங்கேயே அப்படிதாங்க. ஒரு வீட்டில் எனக்கு உட்கார வச்சுட்டு திடீர்னு கொழுக்கட்டை பிடிக்குமானாங்க. பிடிக்கவானே ரெண்டே ரெண்டு கொழுக்கட்டை எனக்கு வச்சாங்க. அண்ணனுக்கு வைக்கல, எனக்கு மட்டும் தான் வச்சாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு கொழுக்கட்டை பிடிக்கணும் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு. உங்களுக்கு இல்லைங்க, பிள்ளையாருக்கு பிடிக்கணும்னு விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணது உள்ளே இப்போதான் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்தேன்னாங்க.